அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். நமது சேனலில் இன்றைய சிந்தனை, உண்மையிலே குரு பெயர்ச்சியின் போதோ அல்லது குரு பகவானுக்கான வழிபாடுகள் செய்யும் பொழுது யாரை வணங்க வேண்டும்? நிறைய பேர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்திலும் அல்லது குரு என்கின்ற கிரகத்தினுடைய தோஷங்கள் நீங்குவதற்கும் நன்மை கிடைப்பதற்குமாக வேண்டி பெரிய சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. உண்மையிலேயே குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு. கிரகத்தால் உள்ள தோஷம் தீர்வதற்கு, குரு பகவானுடைய தோஷங்கள் தீர்வதற்கு கிரகத்துக்குத்தான் வணக்கம் செய்ய வேண்டும், தட்சிணாமூர்த்திக்கு செய்யக்கூடாது. தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. குரு பகவான் என்பவர் தேவர்களுடைய குரு, தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானுடைய தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வடிவம். தென் திசை நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமான் கல்லால மரத்தின் கீழே இருக்கின்றார். அவருக்கு முன்னால் சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் என்கின்ற நாலு பேர்கள் உட்கார்ந்து வேதத்தை படிக்கின்றார்கள். அந்த காட்சி தான் தட்சிணாமூர்த்தி வடிவம். குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை குருவை பார்த்து வணங்குங்கள். நவகிரகத்தில் உள்ள குருவை பார்த்து வணங்குங்கள். ஏனென்று சொன்னால், மற்ற வழிபாடுகள் குரு பகவானிடம் போகாது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நிறைய அறிஞர்கள் கூட இவர்களை மக்களை கூட போடுகின்றார்கள். நவகிரகமான அந்த குருவினுடைய திசை வடக்கு, தட்சிணாமூர்த்தியினுடைய திசை தெற்கு. வியாழன் மஞ்சள் நிறம், கொண்டை கடலை அவருக்கு பிடித்தமானது. தட்சிணாமூர்த்தி வெண்ணிற ஆடை உடுத்திருப்பார். ஸ்வேதாம்பரதரம், ஸ்வேதம் என்றால் வெள்ளை. கொண்டை கடலை குரு பகவானுக்கு உள்ள அது கொண்டு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலையெல்லாம் போட்டு அந்த மூர்த்தியை கெடுக்க வேண்டாம், அறிந்து செய்வோம். வெள்ளை ஆடை விரும்பக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், கொண்டை கடலை மாலைகள் சார்த்துகின்றனர். அந்த தட்சிணாமூர்த்தி என்கின்ற வடிவமே தியானம். அங்கே போய் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் செய்து டிஸ்டர்பன்ஸ் செய்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குவதற்கு வியாழக்கிழமை தான் வணங்க வேண்டும் அல்லது அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தட்சிணாமூர்த்தியை எந்த நாட்களிலும் வணங்க வேண்டும். வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஆதி குரு, இது தேவகுரு பிருகஸ்பதி. அவர் தேவர்களுக்கு குருவாக இருப்பதனால் குரு என்று அழைக்கப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நவகிரகங்கள் என்பதே இறைவன் இட்ட பணிகளை செய்யக்கூடிய ஆட்கள் மட்டும்தான். நாம் நவகிரகங்களுடைய நாதனாகிய சிவபெருமானை டைரக்டாக பிடித்தோம் என்று சொன்னால் அது வேறு. நவகிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை கொண்டு போய் நேரே சிவனுக்கு செய்வது என்பது தவறு. ஆகவே நாம் கண்டிப்பாக நவகிரகங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை நவகிரகத்துக்கு செய்யவும், தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்யவும், குரு பகவானுடைய தோஷங்கள் நீங்குவதற்காக குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சார்த்தலாம், மஞ்சள் ஆடை சார்த்தலாம், நெய்விளக்கேற்றி வணங்கலாம், விரதம் இருக்கலாம் வியாழன் தோகம், இந்த மாதிரிலாம் செய்து வணங்க வேண்டும். அந்த குழப்பங்கள் குளறுபடிகள் இல்லாமல் செய்து தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாகவும், வியாழ பகவானை வியாழ பகவானாகவும் வணங்கி அருள் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்.